பாரம்பரியமிக்க சித்திரை திருவிழா மதுரையின் அடையாளங்களில் ஒன்று. இத்தகைய பாரம்பரியமிக்க திருவிழா கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா காரணமாக நடைபெறாமல் இருந்தது. இந்த ஆண்டு மீண்டும் சித்திரை திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மக்கள் திருவிழாவிற்கு தயாராகி வருகின்றனர். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் வரும் 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் முக்கிய நிகழ்வாக கள்ளழகர் வேடமிட்டு பக்தர்கள் மாலை அணிந்து தண்ணீர் பீச்சடிக்கும் தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெறும். இதற்காக தோல் பைகளை கள்ளழகர் வேடமிட்ட பக்தர்கள் பயன்படுத்துவார்கள். நான் வந்து இந்த சித்திரை திருவிழாவுக்கு வருஷம் வருஷம் தண்ணி பீச்சிட்டு இருக்கேன். அந்த தண்ணி பீச்ச போகும்போது என்ன இருக்குன்னா, ஒரு வேண்டுதலுக்காக நாங்கள் பண்ணுறோம். இதுக்கு முதல்ல எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக தண்ணி பீச்சிட்டு இருந்தார். திரும்ப நான் வந்து வேண்டிக்கிட்டு நான் அந்த தண்ணி பீச்சிட்டு இருக்கேன். இப்போ கடந்த 2 வருஷமாக வந்து இங்கே இந்த கொரோனா பீரியடுன்றதுனால நான் இங்கே வந்து தண்ணி பீச்ச முடியாமல் இருக்கேன். நான் 35 வருஷத்துக்கு மேலே தண்ணி பீச்சிருக்கேன். தண்ணி பீச்சிட்டு அந்த ஒரு அதில் உள்ள ஒரு திருப்தி வேறு எதுலேயுமே இல்லை. சாமி அங்கேருந்து வரப்போகும்போது எதிர் சேவையை முன்னிட்டு ஆளுகளுக்கு வந்து அந்த குளிர வைக்கிறதுக்காக, அதை பாதங்களை குளிர வைக்கிறதுக்காக அக்னி நட்சத்திர வெயிலில் தான் சாமி வர்றாரு. வெயிலில் வரக்கூடாதுன்றதுக்காக குளிர வைக்கிறதுக்காக நாங்கள் தண்ணி பீச்சிருக்கோம். தண்ணீர் பீச்சியடிக்கும் பைகளை தயாரிக்கும் பணியில் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பாரம்பரியமாக பாட்டன்காலத்தில் இருந்து வாடிக்கையாக தோல் பை தயாரிப்பு தொழிலில் ஈடுபட்டு வருவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். கொரோனா வந்து குறைஞ்சனால வந்து அலுவலர்கள் வந்து சாமி போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வட்டம் நாங்கள் தோல் எடுத்திருக்கோம், 3 மாதத்துக்கு எடுத்து பாடம் பண்ணியிருக்கோம். இந்த வட்டம் பண்ணலாம் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு தோல் வந்து 600-700 வரையும் விலை வந்து போடுற மாதிரி இருக்குது. இதனால் எங்களுக்கு கொஞ்சம் வாழ்வாதாரம் வந்து பொருளாதாரம் வந்து இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சுமார் 1000 முதல் 2000 ஆட்டுத்தோல் பைகள் தயார் செய்து மதுரை சித்திரை திருவிழா விற்பனைக்காக கொண்டு செல்ல இருப்பதாக தெரிவிக்கும் மக்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இத்தொழிலில் இறங்கி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கின்றனர். விருதுநகரில் இருந்து செய்தியாளர் ஜெயராம் மற்றும் மாணவ செய்தியாளர் வேல்முருகன், News7 தமிழ்.